ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. மேரு மெடிக்கல் எமர்ஜென்சி பர்சனலாக, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கோல்டு பற்றி எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை, காயின் வாங்கலாமா இல்லை வந்துட்டு ஜுவல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் வந்து டிஜி கோல்டு ஆப்பில் இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி, சூப்பர் கோல்டு ஸ்கீம், ஃபியூச்சர் ப்ளஸ் ஸ்கீம், இதை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரெண்டுமே கிளப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்க, இந்த வீடியோவில் கண்டிப்பாக அங்கங்கே சொல்கிற குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தங்கமயில் டிஜிட்டல் கோல்டு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ் பேக். அந்த வீடியோ வந்து இப்போ தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதுக்கு கீழே நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ நான் தங்கமயில் டிஜிட்டல் கோல்டு டிஜி கோல்டு வந்து ஸ்கீம் வந்து நான் வந்துட்டு ரொம்ப மோசம் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக வந்துட்டு கையில் இருக்கும்போது அப்பப்போ சேமித்து தங்கம் வாங்குறவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு ஸ்கீமு. நான் என்ன அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன்னா, எண்டில் சொல்லியிருந்திருப்பேன், தங்கமயில் வந்து அல்மோஸ்ட் ஜிஆர்டி மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே கூட உங்களுக்கு ஷாப் போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய வெப்சைட்டு தங்கமயில் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு போட்டிங்கனாலே பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன இயரிங்லேருந்து ஒரு ரிங்லேருந்து அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து மினிமம் போடுறாங்க அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரிங் எடுத்துக்கிறீங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பிரேக்கப் இந்த மாதிரி வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க அவங்க மேக்கிங் சார்ஜு, ஹால்மார்க் சிம்பிளுக்கான சார்ஜு, ப்ளஸ் வந்துட்டு விஏ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீசன்னால் தான் நான் சொன்னேன் நீங்கள் ஜுவல்லரி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு சேவ் ஆகியிருக்கிற கோல்டுக்கு நம்ம மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் சார்ஜஸ் எல்லாமே தனித்தனியாக, ஹால்மார்க் சார்ஜஸ் எல்லாமே கட்டணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது பாயிண்ட்காக தான் நான் வந்துட்டு ஜுவல்லரியாக எடுக்காதீங்க, எப்படி பார்த்தாலும் வேஸ்டேஜில் போயிடும் காசு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு காயினாக எடுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்கள் விருப்பம். பட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக ஒரு டிஜிகோல்டு நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதில் வந்து அந்த சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த மாதிரி சூப்பர் கோல்டு ஸ்கீமு, இது வந்து ஆப்பில் தான் ஆப்பில் வந்து இருக்குது அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து ஷாப் போகணுன்னு அவசியம் இல்லை. டிஜிகோல்டு மாதிரி இதுவுமே ஆப்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆப்லேயே வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆப்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஷாப் போனால் போதும். மெச்சூரிட்டி ஆனவுன்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஷாப் போனீங்க அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஷாப் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஓடிபி மாதிரி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த மொபைல் ஓடிபியை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பர் கோல்டு வந்து எப்படி அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை பேமெண்ட் மெத்தடு, அது வந்து வெயிட். இப்போ ஸ்ரீகுமரன் மாதிரி தான், ஸ்ரீகுமரனில் எப்படி வெயிட் தனியாக பேசிஸில் வச்சு ஒரு ஸ்கீம் இருக்குது, அமௌண்ட்டு வச்சு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குங்க இல்லையா, அதே தான் இவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு 11 மந்த் பேமெண்ட் ஸ்கீமு, அதில் வந்து வெயிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு அதுக்கான அன்னைக்கு வேல்யூக்கான வெயிட்டாக வந்து அவங்க வரவு வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி நீங்கள் நகை வாங்க போகும்போது அதுக்கு 75% ஆஃபர் வேஸ்டேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ளஸ்ஸு, இது எப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 15,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 330 டேஸ் ஸ்கீமு, நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 330 டேஸ் கழித்து நீங்கள் போயிட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணுற அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 75% ஆஃபர் இதுக்கும் இருக்குது, உங்களுடைய வாங்க போகிற ஜுவல்லரிக்கு ஆஃப் மேக்கிங் சார்ஜில் வந்து. அதுக்கப்புறம் தங்க மக்கள் ஸ்கீம்,
தங்க மகள் வந்துட்டு அதுவும் 11 மந்த்ஸ் கேமு. இது எப்படி வெயிட்டாக வந்து சேவிச்சாங்க இல்லையா சூப்பர் கோல்டு, இது வந்து அமௌண்ட் பேசிஸில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்குவதுக்கு அதுக்கும் 75% ஆஃபர் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ லலிதாவில் பிரின்ஸ் ஜுவல்லரிலலாம் ஒரே அந்த பழைய ஜிஆர்டி ஸ்கீம் வந்து இருக்குது. நீங்கள் எது வெயிட்டாகவும் வர வச்சுக்கலாம், பணமாகவும் வர வச்சுக்கலாம், எது பெஸ்ட்டோ அது வாங்கிக்கலான்னு. இந்த ஒரு ஸ்கீமில் தான் வந்து ஸ்ரீகுமரனும் தங்கமயிலும் டிஃபர் ஆகிறாங்க. அவங்க ரெண்டையுமே செப்பரேட் ஸ்கீமாக வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வந்து கோல்டு காயினாக வாங்குறதா கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறதா என் சிட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் வந்து கேட்டிருந்தாங்க. எந்த இதுவுமே எந்த ஸ்கீமுமே ஆரம்பிக்காதவங்க தயவுசெய்து ஏதாவது ஒரு இதில் ஆரம்பிச்சுருங்க. இப்போதைக்கு இப்போது இருக்கிற கோல்டு ரேட் அதிகம்னு சொன்னால் கூட இனிமேல் ஏறப்போகிற கோல்டு ரேட்டில் இது வந்து ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். அதனால் நீங்கள் சிட்டு போடுறனா போடுங்க, மந்த்லி எனக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிட்டு போடுங்க, இல்லைனா இந்த மாதிரி ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துருங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இல்லை என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஆர்டி போட்டிருந்தேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்திருக்கு, குலுக்கல் சீட்டு போட்டிருந்தேன், சீட்டு போட்டு வந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி 330 டேஸில் வந்து ஹோல்ட் பண்ணுற ஸ்கீம்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம்லலாம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் கழித்து நீங்கள் போய் எடுக்கும்போது அன்றைக்கி என்ன ரேட் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கெல்லாம் வந்து ரேட்டுக்கான மதிப்பில் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டு வந்து நான் ஜுவல்லரி வாங்கணும்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு பேசிக்காக ஜுவல்லரிஸே இல்லை, நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு காயினை விட நான் ஃபஸ்ட்டு ஜுவல்லரிக்கு சொல்லுவேன். இப்போ நம்ம சீட்டு போட்டு வாங்கும்போது அதுக்கான வேஸ்டேஜ் கிடையாது, அதனால் கண்டிப்பாக வந்து காயினுக்கும் ஜுவல்லரிக்கும் நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் ஜுவல்லரியாக வாங்கும்போது உங்களுக்கு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின்னும் போது பேங்க்கில் வைக்கும் போது டக்குன்னு கிடச்சிரும், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காயினும் தான் சொல்லுவீங்க, காயினும் தானே ஜுவல்லரினா சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது, என்னால் அது வந்து விற்க முடியாது, எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பேசுவீங்க நினைப்பீங்க. காயினை வந்து சேல் பண்ணிக்கலாம், காயின் வந்துட்டு நம்மளுக்கு சென்டிமீட்டர் வேல்யூ கிடையாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நான் வந்து பேங்க்கில் போய் வச்சேன்னா நான் போய் வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு பணம் வந்துடும் பேங்க் வழியாக. ஆனால் நீங்கள் இந்த காயின் வாங்கணுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த காயினை எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த கடையில் போடும்போது தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கினதே பெனிஃபிட் கிடைக்கும். வேறு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அவங்க ரிடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில கடைகள்லாம் நல்ல நல்ல பெரிய கடைகள்லேயே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அது 916 இருந்தாலும் இது 916 இல்லை, இதில் வந்து இவ் கம்மியாக இருக்குது, 80% தான் இருக்குது, 85% தான் இருக்குன்னும் போது நம்ம அந்த டைமில் அர்ஜென்ட்டுக்கு நம்ம போய் பணம் வாங்கும்போது நம்ம அதை போய் அங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கோ ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நேரம் இருக்காது. ஸோ நம்ம அவங்க சொல்கிறத வந்து கேட்டுட்டு அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், நம்ம அதுக்கு இன்னொரு கடையில் போய் செக் பண்ணலாமா செக் பண்ண முடியுமா அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ பெட்டர் நான் வந்துட்டு ஜுவல்லரி என்கிட்ட இல்லவே இல்லைன்றவங்க தயவுசெய்து ஜுவல்லரியாக வாங்குங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நம்மளோட ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு என்ன தான் சொன்னாலுங்க நம்ம ஒரு ஃபேமிலியில் ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம காட்டணும்னா நம்ம ஒரு பேசிக்காக வந்து ஜுவல்லரிஸ்லாம் போட்டு போனால் மட்டும்தான் மற்றவங்க சொல்லலாம். என்ன இந்த காலத்தில் வந்துட்டு இன்னும் இப்போ நானுமே தான் நல்லா படிச்சிருக்கோம், இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து பெண் குழந்தை கிடையாது, எனக்கு நகையில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்லாம் சொன்னாலுமே நம் ஒன்று நீங்கள் லேண்டு ஒரு வீடு அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லாதவங்க அந்தளவுக்கு முடியாதவங்க லட்சக்கணக்கில் சேர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோல்டு ஜுவல்லரி சேருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 4-5 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மந்த் கட்டலை, 2 ஸ்கீம் வந்துட்டு 2 வேறு ஷாப்பில் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் கட்டலை, நான் வேறு ஒரு முக்கியமான தேவைக்காக அமௌண்ட் செலவு ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது இல்லாமல் நான் இது வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.8 கிராம் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு. ஸோ இதை நான் எப்படி பே பண்ணேன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சைட் பை சைடு நான் எடுத்த கோல்டு லோன் 2.25 லட்சம் கோல்டு லோனையும் அடைச்சிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 120,000 ரூபா வரைக்கும் அடைச்சிட்டேன் நான். ஸோ
அதையும் நான் அடைக்கணும், இதையும் கட்டணும்னா அப்போ நான் எந்த அளவுக்கு சிக்கனமாக எவ்வளோ செலவுகளை இது பண்ணிவிட்டு நான் சேர்த்துருப்பேன் நீங்களே பாருங்கள், யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இதுக்காக சொல்லலை, பெரு இது முன் மாதிரி சொல்லும்போது உங்களாலேயும் முடியும், உங்களுக்கும் கடன் இருக்கலாம். இருந்தாலுமே கோல்டு கோல்டுக்காக நீங்கள் பணம் சேமித்து கோல்டு வாங்குறத வந்து அதில் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, கோல்டு வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ கடன் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் இன்னொரு சஜஷன், கடன் இருக்கட்டும்ன்றதுக்காக கடனை அடைக்காமையே அப்படி இருக்க சொல்லலை. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், நானும் கடனையும் அடைச்சிட்ருக்கேன், அது அடைச்சா மீதி எவ்வளோ வருமோ அதில் தான் நான் கோல்டு சீட்டு எவ்வளோ போட முடியுமோ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கடன் வந்து வட்டி இப்படி ஏறிட்டே போகும், அது அதை விட தலைவலி. இது நீங்கள் சேமிக்கிறதோட பணம் வந்து ஃபஸ்ட்டு அடைக்கிறதுலேயும் பார்க்கணும். ஸோ அதில் ஒரு முக்கால்வாசி பகுதியை அடைச்சிங்கன்னா ஒரு கால்வாசி பகுதியை கோல்டு வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய கோல்டு அப்டேட்ஸு. நான் இப்படி இவ்வளோ தூரம் ஒரு இந்த 4 மாதத்தில் 8 கிராம் சேர்த்துருக்கேன் அப்படின்ற டீட்டெயில். ஸோ அதனால் தான் நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் நீங்கள் வந்து கோல்டு காயின் பார்த்துருக்கவே மாட்டீங்க, நான் அந்த கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிறதுக்கு பதிலாக நான் சிட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சிட்டும் போடுவாங்க, கோல்டு காயினும் வாங்குவாங்க. இருக்கப்பட்டவங்க அவ்வளோ வாங்க முடியும், நம்ம வந்து எய்தர் காயினாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லைனா சிட்டு போட முடியும். இது ரெண்டு தான் நமக்கு ஆப்ஷன் போது நான் வந்து சிட்டு போடுறத யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நீங்கள் காயின் வாங்குறேன்ட்டு எல்லோரும் மாதிரி பார்க்குறேன்னு வாங்காதீங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் யோசித்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை யோசித்து நீங்கள் வந்துட்டு காயினாக வாங்குறீங்கன்னா வாங்க, இல்லைன்னா சிட்டு போட்டு ஜுவல்லரிஸ் வாங்குங்க. ஸோ இந்த குட்டி வீடியோட நான் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ, பாய்.